ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயில் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் என்ன காமிக்க போகிறேன்னா, இது புரட்டாசி மாதம்ன்றதுனால பானகம் எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பானை ஒன்று நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த இயரு. நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் பானகத்துக்குன்னு அதை எடுத்து வச்சுக்கலாம். பட் நான் லாஸ்ட் இயர் பண்ணதை வந்து நான் வேறு ஏதோ ஒன்று வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் புதுசாக ஒரு பானை வாங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் நிறையா ஒரு 2 days இல்லை 3 days கூட தண்ணி நல்லா ஊற்றி ஊற்றி அதை திரும்ப திரும்ப வாஷ் பண்ணிட்டு அதை நைட்டு தண்ணி ஊற்றி மறுநாள் எடுத்து ஊற்றி அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் அதில் மண் வாசனம் ஓவராக இருக்கும் இல்லையா? ஸோ நானும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து பானகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்பவுமே இது பண்ணுவேங்க, நாமம் போட்டு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கணும். பட் தண்ணி அதிகமாக அதனால் அது அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வந்து நான் வைத்தியர் கடையில் வாங்கினது தான், கவரில் இருக்கிறது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னொன்று வந்து நான் ஏதோ பூஜை சாமான் கடையில் வாங்கினேன். பட் அது அந்தளவுக்கு வாசனையும் இல்லை, அது ஏதோ குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த வைத்தியர் கடையில் வாங்கின பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்னா, நான் ஏதோ சீன் போட்டுட்ருக்கேன். பட் நான் என்ன பண்ணுறேன், ஓகே எது குவாலிட்டி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ புரட்டாசி மாதம் வந்து சில பேர் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க சாப்பாடெலாம் சொல்கிறேன். நம்மளால் ஒன்றுமே முடியல, கொஞ்சம் எமர்ஜென்சி வெளியே போகணும், இல்லை நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு இல்லை சமைக்கிற அளவுக்கு அப்படி அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா, வெறும் தயிர் சாதமும் இந்த பானகம் மட்டும் இருந்தாலே பெருமாள் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் என்ன பிரசாதம் பண்ணாலும் பானகம் வந்து இது செய்ய நீங்கள் மறந்துடாதீங்க. இதை செஞ்சுட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இதுவே மூடே வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆகும். இதில் வர நிறையா பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றினா எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியல. ஸோ நான் எப்படி செய்வேன்ட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் அதிகமாக போட்டுட்டேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து ரொம்ப அதிகமாக அப்படி இது பண்ணி விட்டுட்டேன். ஒரு கொஞ்சமாக, இதை விட கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதோ நான் இப்போ காமிக்கிறல அந்த பீஸ் இருந்தால் கூட அது போதும். நீங்கள் ரொம்ப நுணுக்கி போடணுன்ற அவசியமும் இல்லை, ஏன்னா அதில் ஓவர் அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல் வருது. நெக்ஸ்ட் வந்து நான் ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஏலக்காயை எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் தாங்க இது ரொம்பலாம் வந்து ரொம்ப. ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி போடலாம், இல்லை இந்த மாதிரி நசுக்கி கூட போடலாம். ஸோ நான் நசுக்கி போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து கிராம்பு போட்டுக்கிறேன். நீங்கள் மறுநாள் மார்னிங் தான் இந்த தண்ணி குடிக்க போகிறீங்க. ஸோ வந்து நைட்டு, அதாவது ஃப்ரைடே நைட்டு ஒரு 10 மணி போல் நான் இதை செஞ்சேன். ஸோ அந்த டைம் உடனே செஞ்சு உடனே இது பண்ணக்கூடாது. இது நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியில் வந்து இது மிக்ஸ் ஆகிருக்கணும். மறுநாள் தான் நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ண முடியும். உடனே போட்டு உடனேலாம் யூஸ் பண்ண முடியாது. நான் எதுவும் போடல, அந்த ஏலக்காய் தூள் தான் போட்டேன். அதுக்கப்புறம் துளசி இலை ஒரு 4-5 இலை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் சிம்பிளான ஒரு பானகம் இது. இது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் வந்து நைட்டே தீர்த்தம் பண்ணிட்டேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் மார்னிங் வந்து வெல்லம் போட்டு கொஞ்சம் சுக்கு போட்டிங்கன்னா இது அப்படியே பானகமாக மாறிடும். பட் நாங்கள் வந்து எப்பவுமே தீர்த்தம் தாங்க யூஸ் பண்ணுவோம், பானகம் வந்து நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டோட மெத்தட். ஸோ நைட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் பூஜைக்கு வந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்கும், இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.